கடவுளே எனக்கு துணையாக வாரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர். ஆண்டவரே காலம் தாழ்த்தாதேயும். இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அத்தோடு இன்று அன்னை மரியாளினுடைய மாசற்ற இருதயத்தை நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நினைக்கிறோம். அந்த இருதயத்துக்குள்ளே நம்மையும் அர்ப்பணிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால புலதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும்
அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டகமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையர்க்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதில் உரைப்பாடல். உங்கள் பதில்: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கட்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். போற்றக்கூடிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கட்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாற்றி உருவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிந்து செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுவேன். நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான்,
உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் வாசித்த இந்த இறை வார்த்தைகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானவையாக அமைகின்றது. பாருங்கள் அன்பான சகோதரங்களே, கடவுள் உலகை படைத்தார். தனக்கு என ஒரு குலத்தை உருவாக்குவதற்காக ஆதியிலே தான் கொடுத்த திட்டத்தை, வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாம் வழியாக ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து அவர்களை பல்வேறுபட்ட அடிமைத்தனங்களிலும் சோதனைகளிலும் இறப்புகளிலும் இருந்து மீட்டு கொண்டு வந்து, அவர்கள் எப்பொழுது எல்லாம் கடவுளாகிய ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அப்பொழுது எல்லாம் கடவுள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல, கிளி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது நாம் சொன்னதை அது திருப்பி சொல்லக்கூடிய மாதிரி, கடவுளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார். அன்பான சகோதரங்களே, கடவுளுக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் வழி தவறி போகக்கூடியவர்கள். என் மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், எனவே அவர்கள் வழி தவறி போகாதவாறு நான் அவர்களுக்கு ஒவ்வொரு விடயமாக சொல்லிக் கொடுப்பேன் என்று அவருடைய ஊழியர்களாகிய மோசே வழியாக, ஆரோன் வழியாக தன்னுடைய கட்டளைகளை அவர்களுக்கு அவ்வப்போது ஞாபகப்படுத்தி கொண்டே வருகிறார். இன்றைய முதல் வாசகம் அழகான வாசகம். பாருங்கள், தன்னுடைய கட்டளைகளை கொடுத்த ஆண்டவர், இஸ்ரவேலே செவிகொடு, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். முழு இதயத்தோடு, முழு மனத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர் என்கிறார். அன்பான சகோதரங்களே, இந்த உலகத்திலே நாம் அன்பு செய்வதற்கு நமக்கு பல காரணிகள் இருக்கிறது. நம்மை தேடி நிறைய உறவுகள், பொருள் பண்டங்கள், அல்லது நாம் விரும்புகின்ற பல விடயங்கள் நம்மை தேடி வருகிறது. நாம் நம்மை அறியாமலே அவற்றிலே அன்பு கொண்டு கொள்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்வது, மற்ற விஷயங்களில் அன்பு செய்ய படிக்கக்கூடாது என்றோ, அல்லது பிஸ்னஸ் செய்யக்கூடாது என்றோ, தொழில் செய்யக்கூடாது என்றோ, அல்லது நம்முடைய காரியங்களை செய்யக்கூடாதது என்றோ அல்ல. மாறாக நாம் எல்லாவற்றையும் விட கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதே வேளையிலே பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த வார்த்தைகளை, திருச்சட்டத்தை நம்முடைய இன்றைய வாழ்க்கையிலே, இறை வார்த்தைகளை, கடவுளுக்குரிய செய்திகளை எப்பொழுது சொல்ல வேண்டும்? இந்த பிள்ளைக்கு சொல்லிக்கொடு. வீட்டில் நாம் இன்றைக்கு கதைப்பது என்ன? சம்பந்தம் இல்லாத எத்தனையோ கதைகளை கதைக்கிறோம்.
ஊரார் வீட்டு விடயங்களை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே கட்டளையிடுவது என்ன? உன் வீட்டில் இருக்கும்போது உன் பிள்ளைக்கு சொல்லிக்கொடு, அவனுடைய ஆன்மாவிலே பதியுமாறு ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பேசு. வழிப்பயணத்தின் போது, இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் ஒரு இடத்திற்கு வழிப்பயணம் போகிறோம், ரைட், பிக்னிக் போகிறோம், டூர் போகிறோம், அதை விடுங்களேன். எல்லாரும் அடவுக்கு போவோம், அல்லது தலைவிலைக்கு போவோம், இஞ்சால கீழுக்கு மாத்திரைக்கு போவோம், எல்லா இடங்களுக்கும் போவோம். போகிறது வந்து நாங்கள் திரு யாத்திரை செய்கிறோம், ஆனால் உள்ளுக்கு நடப்பது எல்லாம் தெரு யாத்திரைக்குரிய விடயங்கள். நாம் ஒரு விடய ஆண்டவரே ஆண்டவர் சொல்லுகிற உன்னுடைய வழிப்பயணத்தின் போது இறைவார்த்தையை பற்றி சிந்தி, கட்டளைகளை பற்றி சிந்தி என்று சொல்லுகிறார். ஆனால் மூத்த புள்ள ஃபோனோடு இருக்கும், ரெண்டாவது புள்ள லேப்டாப்போடு இருக்கும், மூன்றாவது புள்ள ஏதோ கட்டு கண்டிருக்கு, நாலாவது புள்ள செகட்டு மிஷின் மாதிரி காதுக்குள்ளே நாலு இதை குத்தி கண்டிருப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு பிசினஸ். அங்கே இருக்கிற ஆட்சி பிதாச்சுவன் பசுத்தாவின் பேராலை என்று சொட்டால் நாம் சொல்லுவோம், அதை நீ மூடிட்டு சும்மா இரண்டு. அவ்வாறான ஒரு நிலைமைக்கு வருவோம் என்று அறிந்துதான் கடவுள் சொல்லுகிற அவனுடைய வழிப்பயணத்தின் போதும், நீ திருஜாத்திரை செய்கின்ற போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையிலே அது அடையாளமாக இருக்கட்டும், உன்னுடைய கண்களுக்கு இடையிலே அது அடையாள பட்டமாக இருக்கட்டும். இந்த வீட்டுக்குள்ள நீ போகேக்குள்ள பாவம் உன்னோடு வரக்கூடாது, நீ பாவத்தை மிதிக்க கூடாது. எனவே திருச்சட்டத்தினாலே நீ உன்னை அபிஷேகம் செய், அதன் வழியாக வாழுகின்ற நல்ல வாழ்வை நீ கண்டுகொள்ள அவற்றை பின்பற்று என்று அழைக்கிறார் அன்பான சகோதரங்களே. அது மாத்திரமில்லாமல் பாருங்க, நம்ம தமிழில் சொல்லுவோம், ஏறிவிட்டு ஏணியை தட்டி விடுறாக்கள் உண்டு அப்படி நாங்கள் சொல்கிறாங்க தானே. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற கடைசியான முதல் வாசத்தில் கடைசியில் ஆண்டவருக்கு எல்லாமே வடிவாகவே தெரியும் கடவுளுக்கு. நான் கடைசியில் சொல்கிறேன் பாருங்க, நீ போய் பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் நாட்டுக்கு நீ போகேக்குள்ள நீ கட்டியெழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உன்னை பல நலன்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி நீ வாழ்க்கையினுடைய உயர்ந்த ஸ்தலங்களுக்கு வருகிற பொழுது கடவுளை மறந்து விடாது என்கிறார். அவருக்கு தெரியும், கையில் நாலு துட்டு கிடைச்சோன்னு அவரை விட்டுட்டு போவோமண்டு. அதில் ஆண்டவர் இன்றைக்கு ஹிட் த நெயில் ஆன் த ஹெட்ன்னு சொல்லுவாங்க, உச்சியில் அடிக்கிற மாதிரி சொல்லுறார், உன் கடவுளாகி ஆண்டவரை மறந்து விடாது. இன்றைக்கு பாருங்கள், நற்செய்தி வாசகத்தில் அழகான ஒரு சம்பவம், பெயினால் பீடிக்கப்பட்ட அந்த பிள்ளையை கொண்டு போகிறாங்க, சீடர்களால் முடியவில்லை. எப்பவும் ஜேசு அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டின வாழ்க்கையில் சபத்தோடும் தபத்தோடும் இருந்தார். இது ரெண்டும் உங்களோட வாழ்க்கையில் குறைஞ்சதால் அந்த பேயை அவர்கள் அடக்கலாம போனது. உன் வாழ்க்கையில் வருகிற பணப்பிசாசு, தேவையற்ற உறவு பிசாசு, இவற்றை உன்னால் அடக்கி ஆண்டவருக்குரிய சட்டங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் நீ தியானிக்க வேண்டுமாக இருந்தால் உன் ஆண்டவரை உள்ளத்தில் நினை. ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனலில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவானீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம்.
திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவே அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாள்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நமுறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமல்லவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன்றொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியின் உள்ளே திரளுமங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவா சிவிலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லிறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் இருந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். Thank you.
இனிமையும் பல் சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சொல்லவே ஆசை தீர இயேசு நாம பாடி புகழ.